ரேடியோ வெரிதாஸ் தமிழ் இணையதள நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய வாசகத்தின் வழியாக உங்களோடு மூன்று விதமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நம்மே நாம் ஏற்றுக்கொள்ளுதல். நம் இறைவன் மன்னிக்கின்ற இறைவன். இதை நமது வாழ்வில் நாம் உணர்ந்திட வேண்டுமென்றால் நம்மையே நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடையே இருக்க வேண்டும். நாம் எப்பொழுது நம்மையே நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நம்மிடமுள்ள ஆங்காரம், கோபம், தன்னலம், தற்பெருமை போன்ற அனைத்தும் நீங்கி நாம் மன அமைதியை பெற்றுவிடுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கடினமான உள்ளமும் லேசானதாக மாறிவிடுகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் காணும் அந்த முடக்குவாதமுற்றவரை போல நாமும் நம்மையே பாவி என்று ஏற்றுக்கொண்டு இறைவனை நாடி வருகின்ற பொழுது நாமும் நம்முடைய பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்றுவிடுகிறோம். இரண்டாவதாக, இறை நம்பிக்கை. இயேசு அந்த முடக்குவாதமுற்றவரிடம் கூறியது போல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்றவுடன் அவரது வார்த்தையால் முடக்குவாதமுற்றவர் குணம் பெற்றார். மூன்றாவது செய்தியாக, அன்பின் வெளிப்பாடு மன்னிப்பு. பாவம்தான் நோய்க்கான காரணம் என்பது யூதர்களின் மரபு. இந்த மரபை இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு உடைத்தெறிகிறார். உங்களுடன் ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அமெரிக்க நாட்டில் கல்லூரி படித்து வந்த ஒரு கொரிய நாட்டு மாணவன் ஒரு நாள் ஒரு சிலரால் அடித்து கொல்லப்பட்டான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு விசாரணையில் அவனோடு பயின்ற ஒரு சில மாணவர்கள் முன்விரோத காரணமாக அந்த கொரிய நாட்டு மாணவனை அடித்து கொன்றார்கள் என்பது தெரிய வந்ததும் அந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டனர். இந்த செய்தியை கேட்ட அந்த கொரிய மாணவனின் பெற்றோர் அமெரிக்க அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதினர். அந்த கடிதத்திலே அவர்கள் கூறியதாவது, எங்கள் மகனை கொன்ற அந்த மாணவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த கடிதத்தோடு ஒரு காசோலையையும் அனுப்பியுள்ளோம். அந்த காசோலையை அந்த மாணவர்களின் படிப்பு செலவிற்காக பயன்படுத்தும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த பெற்றோர்கள் எழுதியிருந்தனர். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அயலாரை மன்னித்து வாழ வேண்டும் என்று வெறும் வார்த்தையால் கூறியது மட்டுமல்லாமல் தனது வாழ்வாலும் வாழ்ந்து காட்டியவர் நமது இயேசு கிறிஸ்து. நமக்காக தமது வாழ்வையே முழுமையாக அர்ப்பணித்து நமது துன்பங்களில் பங்கெடுத்து இறுதியில் கல்வாரி மலையில் தனது உயிர் பிரியும் நேரத்திலும் கூட தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்தார். நாமும் இன்றைய சமுதாயத்தில் நமது அயலாரை மன்னிக்கின்ற பொழுது நாம் ஒருபோதும் குறைந்து போவதும் இல்லை, இகழ்ச்சி அடைவதும் இல்லை. மாறாக இறைவனை நெருங்கி வருகிறோம் என்பது உண்மை. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து பயணிப்போம். அன்பு என்ற ஆயுதத்தால் இந்த உலகை வெல்வோம்.